ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ டாக்டர் கீட்டியோட செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ஹீரோனிங் அவங்க அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோனிங்கை பார்த்தோன்னே நீ எப்படி இருக்க அப்படிலாம் விசாரிக்கிறாங்க. ஹீரோனியோட ஆண்டி உன்னை இந்த மாதிரி பொண்ணு மாதிரி பார்த்து எவ்வளோ நல்லாச்சு, இவ்வளோ நாளாக நீ ஒரு பொண்ணுங்கிறதையே மறைச்சி பையன் மாதிரி வாழ்ந்துட்டுருக்க, அது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோனிங் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே உங்களை பார்க்க வந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோனியோட அங்கிள் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோனி, ஆமா என்னோட மாஸ்டர் உடைய யாரும் கொண்டுட்டாங்க, அதனால ஜென்னல் ஜே என் மேல சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்றா. ஹீரோனியோட ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு அப்படிங்கிறாங்க. ஹீரோனி பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோனியோட அப்பா அந்த பேலஸ்ல தான் டாக்டரா வேலை பார்ப்பாரு. ஹீரோனிங் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு முகத்தை மூடிட்டு ஒருத்தன் வந்து ஹீரோனியோட அப்பாவையும் அம்மாவையும் கொண்டிருப்பான். ஆனால் ஹீரோனிங்கை மட்டும் எதுவும் செய்யாமல் விட்டுட்டு போயிடுவான். ஹீரோனிங் அவனை கண்டுபிடிச்சி பழி வாங்கிறதுக்காக தான் தான் ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டுட்ருக்காங்க. ஹீரோனிங் அவங்க ஆண்டி கிட்ட, எனக்கு எதுவும் ஆகாது ஆண்டி, நீங்கள் உங்களை பார்த்துங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஹீரோயின் மெடிக்கல் அகாடமிக்கு போகிறா. ஹீரோனியை பார்த்தோன்னே எல்லாரும் தலை தெரிக்க பயந்து ஓடுறாங்க. ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியலை. உடனே ஹீரோனி ஒரு பையனை பிடிச்சி நிப்பாட்டி ஹாய் ப்ரோ அப்படிங்கிறா. அவன் ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடுறான். ஹீரோனி அவனை விடாமல் பிடிச்சி இழுத்து என்னாச்சு, ஏன் எல்லாரும் என்னை பார்த்து பயந்து ஓடுறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த பையன், நம்ம மாஸ்டர் ரெடி இறந்ததுக்கு உன்னோட கெட்ட சகுனம் தான் காரணம் அப்படின்னு அகாடமியில் உள்ள எல்லாருமே பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோனி ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ கிட்ட மினிஸ்டர் சொல்கிறான், அந்த டாக்டரோட கெட்ட சகுனத்தால் தான் நம்ம மாஸ்டர் லேடி இறந்துட்டாங்கன்னு மெடிக்கல் அகாடமியில் உள்ளவங்க எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு. இதை கேட்ட ஹீரோ, எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த டாக்டரை இந்த பேலஸ்லேயே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. ஹீரோ ஹீரோனியோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறான், எதனால் லேடி இறந்தாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனியோட ஃப்ரெண்டு அவங்க குடிச்ச ட்ரிங்க்ஸில் பாய்சன் கலந்துருக்குன்னு சொல்கிறான். அது ரொம்ப பர்சனலான பாய்சன், அதனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறான். இதை கேட்டனே ஹீரோ, நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள், நீங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட் தானே அவளோட பர்சனல் டாக்டராக இருந்தீங்க, நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்ததுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு 50 அடி கொடுக்க சொல்கிறோம். இதை கேட்டோன்னே ஹீரோனியோட ஃப்ரெண்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சிடும். ஆனால் அதெல்லாம் கேட்காம சோல்ஜர்ஸ் வந்து இவங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோனியோட ஃப்ரெண்டு அடி வாங்கிட்டு வந்து வழி தாங்க முடியாமல் ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கான். பக்கத்தில் ஹீரோனிங் உட்காந்து மருந்து போட்டுட்டு இருக்கான். ஹீரோனியை பிடிச்சி திட்டுறான், எல்லாம் ஒன்றால் தான் வந்துச்சு, நீ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எதையாச்சும் வளரி வச்சுருக்க, அதனால தான் நான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான். அந்த மருந்து போட்டோன்னே ரொம்ப எரியுது, என்ன மருந்து போட்டிருக்க இப்படி எரியுதுன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி, நான் தான் இந்த மருந்து தயாரித்தேன், இந்த மருந்து எரியும் ஆனால் சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படிங்கிறா. ஃப்ரெண்டு சொல்கிறான், எனக்கு இங்கே இருக்கையே பயமாக இருக்குது, நம்ம இங்கேருந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடுவோமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, நம்ம மேலே ஏற்கனவே டவுட்டில் இருக்காங்க, நம்ம ஓடி போனோம்னா நம்மளை கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க, அந்த லேடியை நம்ம தான் கொண்டோன்னு. அப்போ ஜெனரல் ஜே நம்ம எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. யாரோ ஒருத்தர் மறைஞ்சி மறைஞ்சி பேலஸ்குள்ளே யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்துடுறான். ஹீரோ புக்கு படிச்சிட்ருக்கான், ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு புக்கை மூடி வச்சுட்டு வெளில வந்து நிற்கிறான். அப்போ மறைஞ்சி வந்தவன் ஓடி வந்து ஹீரோவை தாக்க வரான். ஹீரோவும் பயங்கரமாக சண்டை போடுறான். ரெண்டு பேரும் சண்டை போடுறப்ப ஹீரோ எடுத்துடுறான், எடுத்துகிட்டு சிரிச்சு நிற்கிறான். என்னன்னு பார்த்தா அவன் நம்ம ஹீரோவோட தம்பியான். உடனே ஹீரோ, என்ன விளையாட்டுது அப்படின்னு கேட்குறான். ஹீரோட தம்பி, நீ என்னை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்க சொல்கிறான். உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, உன்னோட ஸ்கில்லை நீ நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோட தம்பியை நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பேலஸில் நடந்ததெல்லாம் சொல்கிறான் அவன் தம்பிக்கிட்ட. அவன் தம்பி சொல்கிறான், நான் தான் வந்துட்டேன்னு, நீ இன்னமும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும், எனக்கு வேறு யாரையும் நான் நம்பலை, நான் இப்போ உன்னை மட்டும் தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே நானே இந்த கேஸை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறான். அதோட அந்த சீன் கட் ஆகுது. ஹீரோவோட தம்பி நம்ம ஹீரோனியை வரைஞ்சிட்ருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு வரான், என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த டிராயிங்கை எடுக்கிறான். உடனே நம்ம ஹீரோட தம்பி, அதை எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ சாப்பிட உட்காந்துருக்கான். அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், இந்த பாசின் நடக்கிறப்ப ஹீரோனி ஹீரோவுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறத இதை பா நினச்சி பார்த்தனே. ஹீரோ எந்திரிச்சு அந்த மினிஸ்டர் கிட்ட, வாங்க நம்ம அந்த டாக்டரோட ரூமை போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்.
ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு இருக்கா. ரைஸாப்ல ஒரு பொண்ணு சூப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் மேல தெரியாம அந்த சூப்பை கொட்டிடுறா. உடனே சாரி கேட்டுட்டு அந்த சூப் கொட்டின இடத்த தொடக்க போறா. ஹீரோயின் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் தொட்டோடனே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஹீரோயின் வந்து பையன்கிட்ட எல்லாம் இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே போயிடுறா. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கா. அப்போதான் நம்ம ஹீரோ அங்கே வரான். ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் சேர்ந்து அந்த ரூமை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினி சவுண்டு கேட்டோடனே யாரு அப்படின்னு கேட்குறா. ஹீரோ சவுண்டு கேட்டோடனே அவன் அந்த இடத்துக்கு போகிறான். ஹீரோயினி திருடன் நினச்சி தண்ணி எடுத்து ஹீரோ மேலேயே ஊற்றிடுறான். ஊற்றின அப்புறம் தான் ஃபேஸை பார்க்குறா. அது நம்ம ஜெனரல் ஜே அப்படின்னு. உடனே முட்டி போட்டு நீ இங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறா. அடுத்த சீனில் ஹீரோயினி வால் பயிற்சி நடக்கிற இடத்துல முட்டி போட்டு உட்காந்துருக்கா. ஹீரோயினி மைண்ட் வாய்ஸில் எனக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லை, நான் வேற சும்மா இல்லாமல் தண்ணி எடுத்து ஜெனரல் ஜே மேலே ஊற்றிருக்கேன், என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு பயந்துட்டு இருக்கான். ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக என்னை பார்க்க வந்திருக்காரு, ஒரு வேளை நான் பொண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு பயந்துட்டு இருக்கான். ஹீரோ அங்கே இருக்கிற வாழெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினி ரொம்ப பயந்து போகிறான். ஹீரோ கையில் வில் எடுத்து வச்சுக்கிட்டு எதனால அந்த ஏடி இருந்தப்ப நீ அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த, அதுக்கான ரீசன் என்ன? ஹீரோயினி அப்பயும் சொல்கிறான், அதே கதையை சொல்கிறான், அவங்க என்னோடய ஃபேமிலி மாதிரி என்னெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படி இப்படிங்கிறான். ஹீரோ கடுப்பாகி அம்பு எடுத்து ஹீரோயினிக்கு பின்னாடி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போய் முட்டி போட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் எல்லாத்துக்கும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க அப்படி கூட்டிகிட்டு போய் 20 அடி கொடுங்க அப்படிங்கிறான். சோல்ஜர் வந்து ஹீரோயினியை இழுத்துட்டு போகிறாங்க. 10 அடியிலே ஹீரோயின் விடுறா. மறுபடியும் தண்ணி தெளித்து மறுபடியும் 10 அடி கொடுக்குறாங்க. அடி வாங்க ஹீரோயினி அடி வாங்கிட்டு பின்னாடி தடவிக்கிட்டே ஹீரோ கிட்டே வரா. ஹீரோ சொல்கிறான், நீ உண்மை நானே என்கிட்ட சொல்கிற, இல்லை நான் உன்னோட நாக்கை கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். அந்த நாக்கை கட் பண்ண அப்புறம் உண்மை நான் கையால் எழுதி காமிச்சா உண்மைன்னு சொல்லு அப்படிங்கிறான். ஹீரோயினி நான் அந்த லேடிக்கிட்ட வேலைக்கு செய்கிறதுக்கு நிறைய கடன் வாங்கி அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன், சடனாக அவங்க இறந்து போயிட்டாங்க, என் கடனை அடைக்க முடியல, அதை நினச்சி தான் அன்றைக்கி நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன், இதுதாங்க அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி ரிசிப்டையும் காமிக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோ, ஏன் நீ அவகிட்ட வேலைக்கு செய்யணும்னு நீ நினச்ச, அதுவும் கடன் வாங்கி கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோனி அவங்க உங்களோட ஃபியான்சி, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ஆகிடுவாங்க, அவங்கக்கிட்ட தருவாங்கன்னு சொல்லி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இதை மன்னிச்சிருங்க. ஹீரோ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அந்த செடியை பாரு அப்படின்னு அந்த செடியை பார்ப்பான். கீழே விழுந்துச்சுன்னா ஹீரோனி விழுந்துச்சுன்னா அப்படிங்கிற நீ உன்னோட மாஸ்டர் ஐடி போன இடத்துக்கே உன்னையே அனுப்பிச்சி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். கேட்டோடனே ஷாக் ஆகிடுவா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான் ஹீரோனிங்க. ஹீரோனியும் அவளோட ரூமுக்கு போயிடுவா. ஹீரோனி அவங்க ரூமில் படுத்திருக்கா. அப்போ வழி தாங்க முடியாமல் ஐயோ அம்மானு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோவை பற்றி நினச்சி பார்க்க, நம்ம ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் உண்மை தான், பார்க்க தான் அழகாக இருக்கான், ஆனால் அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அவளோட ஃப்ரெண்டு உள்ளே வரான். ஏ என்ன இதுக்கே கத்திட்டு இருக்க, நான் 50 அடி வாங்கினேன், நீ 20 அடி தானே வாங்கினேன், சரி இந்த மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி மருந்து எடுத்து போட வர்றான். உடனே ஹீரோயின் நானே போட்டுக்கிறேன் அப்படிங்களா, என்ன எப்படி பண்ணுற, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன இருக்குது, நானே அவனுக்கு போடுறேன், நீ எனக்கு போட்டி விட்டுறீல அப்படிங்களா, இல்லை இல்லை எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படிங்களா, ஏ இவ இப்படி ஆம்பளையாக இருக்க கூச்சமாக இருக்குங்கிற, நீ ஏ நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியோட ஃப்ரெண்டை அனுப்பி விட்ருவா. நாள் காலையில் ஹீரோ உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருப்பான். அப்போ ஹீரோனி வருவா. நான் வந்து செடியை பார்த்துக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் ஹீரோ கண்டுக்கவே மாட்டான். ஹீரோனி அந்த செடியை போய் பார்த்துப்பான். அப்போ தண்ணியிலேயே தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். ஆனால் அவனால் நடக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு போய் நடந்து போய் தண்ணி வாயில் தூக்கிட்டு வருவாள். அதெல்லாம் ஹீரோவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றுவா. அப்போ பார்த்தா வேகமாக காற்று அடிக்கும். உடனே அந்த பூக்கு இங்கே இருக்கிற குச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊனி வைப்பாள் படாத மாதிரி. இதெல்லாம் ஹீரோக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பான். உடனே ஹீரோனி நான் அந்த செடியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோ எந்திரிச்சு வந்து காற்று அடிச்சு தான் அந்த செடி கீழே விழுணுன்னு அவசியம் இல்லை, காற்றடிச்சு தான் அந்த செடியில் உள்ள பூ கீழே விழுணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில் உள்ள பூவெல்லாம் பறித்து கீழே போடுவான். இதை பார்த்தோன்னே ஹீரோனி சுகமாக மூஞ்சப்பா. அதோடு இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.